வெல்கம் டு ஹெச்ஆர் பேர்ட்ஸ் ஃபார்ம். நான் உங்கள் குருவிக்காரன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கொண்டு தான் வரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிளான்டட் டேங்கை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ இது பார்க்க போகிறோம். பிளான்டட் டேங்க் செட்டப் பண்ணுறவர் ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம ஒரு ஃபோன் காலில் பேசியிருக்கோம். அந்த அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து எந்த டீட்டெயிலாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குமோ அதை வந்து அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், அவரும் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். சாயில் போட்டோம்ல, அது என்ன சாயில்? அமேசான் சாயிலா? ஆமாம், அமேசான் சாயில். அது எவ்வளோ வருது ஒரு கிலோ ஸ்டார்டிங்கு? அது 200 வரும் கேஜி. 200 கேஜி. இது அதுக்கப்புறம் வேற A19 ஏதோ சொன்னீங்க. ADS சாயில். ADS சாயிலா? அது எவ்வளோ வருது? அது 300 வரும். எது ADS தான் பெஸ்ட்டில்? ஆமாம், ADS சாயில் தான் நல்ல ரிசல்ட். அமேசான் சாயில்னா நம்ம கீழே பேஸ் போடணும் ப்ரோ. ஃபஸ்ட்டு பேஸ் வந்து கேஜி வந்து 350 வரும். பேஸ்னா இந்த ஏடிஎஸ் சாயில்ல? ஏடிஎஸ் சாயிலுக்கு எல்லா சாயில் எல்லா பிளானட் டேங்க்கும் கீழே பேஸ் போடணும். சரி, கீழே பேஸ் போட்டால் தான் வந்து. பேஸ்னா அது என்ன டைப் மெட்டீரியல்? மண் மாதிரி தான் இருக்கும். அது உரம் அது? ஓ ஓகே ஓகே. மண் மாதிரி தான் இருக்கும். அந்த பேஸ் போட்டால் தான் வந்து செடி நல்லா பேர் பிடிக்கும். நல்லா ஓகே ஓகே, வேர் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் செடி என்ன டைப் செடி? அதெல்லாம் எல்லாமே ஸ்டெம் பிளான்ட் தான். டிஷ்யூ கல்ச்சர் இருக்கு, ஸ்டெம் டைப் இருக்கு. ஒரு டிஷ்யூ கல்ச்சர் போட்டு நம்ம பண்ணலாம். நார்மலாக வந்து இது பண்ணோம்னா செட்டப் பண்ணுறதுல வந்து ரிவர்ஸ் ஹேண்ட் போட்டும் செட் பண்ணலாம். ரிவர்ஸ் ஹேண்ட் போட்டும் செட் பண்ணால் வந்து உனக்கு இருக்கு. ஒரு மாடல் ஒரு செடி ஒரு ஒரு பேர் இருக்கு. ஓகே ஓகே. என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது உள்ள வைக்கிற பிளான்ட்ஸ்லாம்? பிளான்ட்ஸ் வந்து 30 ரூபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே. 30 ரூபீஸ், 30ல இருந்து 1500 வரைக்கும் இருக்கு பிளான்ட்ஸ். ஓகே. இப்போ ஒரு நார்மலா பிளான்டட் செட்டப்னா உள்ள என்னென்னலாம் செட் பண்ணலாம்? ராக்ஸ் வைக்கலாம், ட்ரிஃப்ட் வுட் வைக்கலாம். பிளான்ட்ஸ் நல்லா க்ரோ ஆகுது பொறுத்து. ஓகே ஓகே ஓகே. பிளான்ட்ஸ் நம்ம டெய்லி வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவோம். டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க கஸ்டமர். ஓகே. தண்ணி ஏற்றி ஏற்றி இறங்கணும். ஸோ பிளான்ட்ஸ் நல்லா செட் ஆகிற வரைக்கும் மீன் ஒன்றுமே போட முடியாது. 20 நாள் ஆகணும். ஒரு 20 நாள் ஆகணும். ஆமாம், 20 நாள் ஆகணும். இப்போ ஒரு நார்மலாக ஒரு மினி செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ஆகும் அதுக்கு? இப்போ சின்ன தொட்டி ஒரு 1.5 அடிக்கு 1 அடி தொட்டி அப்படின்றப்ப அதுக்கு செட் பண்ணால் எவ்வளோ சாயில் தேவைப்படும்? 1.5 அடிக்கு ஒன்று செட் பண்ணால் ஒன்றுக்கு 1.5. ஆமாம். ஒரு 3 கிலோலேருந்து 4 கிலோ சாயில் தேவைப்படும். ஸ்டார்டிங்கே ஒரு 3 கிலோ சாயில் தேவைப்படும். ஆமாம் ஆமாம். அது இல்லாமல் அதுக்கு செடி, அப்புறம் ட்ரிப் டூட் வைக்கிறது வந்தால் ட்ரிப் டூடு. ஆமாம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஸ்டார்டிங் நம்ம என்னென்ன தேவைப்படுதோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். பட்ஜெட் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து செட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் பிளான்டட் டேங்க்ன்றது நீங்கள் வந்து டேங்க்கு மோட்ரு ஃபில்ட்ரு எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 3000-3500 இது ஸ்டார்டிங் ரேஞ்சு. இது என்ன சைஸு டேங்க்குக்கெலாம் இந்த 3000 ரேஞ்சுனா? அப்போ ஒரு 3/4 அடி டேங்க் இருக்கும். ஓகே, அந்த சின்ன டேங்க்கு மினி டேங்க் வர்ற சைஸ்லேருந்து 3000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் பண்ணுறீங்க. 3000. ஓகே ஓகே. உங்கள் கடை எங்கே இருக்குது கரெக்டாக லொக்கேஷனு? முகப்பேரு வேணுகோபால் ஸ்ட்ரீட். வேணுகோபால் ஸ்ட்ரீட். ஓகே ஓகே. கடை பேர்? சுரக்ஷா குரோவர். ஓகே ஓகே ப்ரோ. உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என்
என் பேர் முத்து. ஓகே. என்னோட ஃபோன் நம்பர் 90256. ஓகே. 22527. ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்கு வந்து பிளான்ட் டேங்க் பண்ணனும் அப்படினு உங்களை யாரنا कांटेक्ट பண்ணா நீங்க பே பண்ணி கேப்பீங்களா? நான் கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன். ஓகே ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. எதனா டவுட்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஆன்சர் பண்ணுங்க. தேங்க் யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் வீடியோ போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.